சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் புவனேஸ்வரி. இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் படத்தை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் பால்ராஜ் அண்ட் ஷாம் அவங்க தான் வந்துட்டு இணைந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த படத்தில் வந்து ஹர்பஜன் சிங், அர்ஜுன், லாஸ்லியா, சதீஷ் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. உதயகுமார் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் வந்துட்டு புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஹர்பஜன் சிங், சதீஷ், பாலா இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து எப்போதுமே கேர்ள்ஸ் பார்க்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த காலேஜை பயங்கரமாக ரியாக்ட் பண்ணது யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து லாஸ்லியா அந்த ஒரு பொண்ணை வந்து அங்கே ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற ஹர்பஜன் சிங், சதீஷ், பாலா இவங்களை அவாய்ட் பண்ணாலுமே போக போக ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஸோ அப்படி க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து லாஸ்லியா பார்த்தினா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அந்த கூட்டத்துக்கு தெரிய வருது. தெரியுது அப்புறமா லாஸ்லியாவுக்கு சில கனவுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் லாஸ்லியா திடீர்னு இறந்து போயிடுறாங்க. எதனால் லாஸ்லியா இறந்து போகிறாங்க, ஸோ அவங்களோட கனவு வந்துட்டு இவங்க நிறைவேற்றி வச்சாங்களா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதையாகவே அமைஞ்சிருக்கு. ஹர்பஜன் சிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே அவருக்கு வந்துட்டு அளவான நடிப்பு கொடுத்திருந்தாலும் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். வசனங்கள் பெருசாக கிடையாது அண்ட் நடனம் பெருசாக கிடையாது, காமெடி பெருசாக கிடையாது. பட் இருந்தாலும் டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை அழகாக வந்து கன்வே பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் ஹர்பஜன் சிங்கை இன்னுமே வந்து டைரக்டர் நல்லா வந்து பயன்படுத்தியிருக்கலாமோ, அவர்கிட்ட இருக்கிற திறமை இன்னுமே அதிகமாக வெளிக்கொண்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் பண்ண வச்சுது. ஈவன் லாஸ்ட் நடிச்சிருந்தாலுமே நிறைய ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள் தான் அவங்களோட டைலாக்ஸில் நமக்கு தெரிய வருது. அதுலேயும் குறிப்பாக வந்து ஓவர் டூ பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் அவங்க நடிப்பு பார்க்கும்போது நமக்கு ஃபீல் பண்ண வச்சுது. இப்படி வந்து ஹர்பஜன் சிங் வந்து சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து லாஸ்லியாவோட கேரக்டரை இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்குறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் பண்ண வச்சுது. இதை தவிர்த்து வந்து சதீஷ் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும்னா சதீஷ் அப்படின்னு சொன்னாலே வந்து காமெடி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ அப்படிப்பட்ட சதீஷ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து காமெடியை விட இமோஷனல் காட்சிகளை ரொம்பவே அழகாக வந்து கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும் சதீஷ் அவர்களுக்கு. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் வந்து காமெடிக்கு பாலா இன்னும் ரெண்டு மூணு பேர் நடிச்சிருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து ஒரு சில இடங்களில் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் வந்துட்டு அந்த திரைக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் மேலோட்டமாகவே வந்து டைரக்டர் பண்ணியிருக்காரு. இன்னுமே வந்து சுவாரஸ்யத்தோடு கொடுத்துருந்தா படம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் பண்ண வச்சுது. இதில் முக்கியமான ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுன் சார் அவங்களோட என்ட்ரி தான் பயங்கரமாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்ஷன் கிங் ஏற்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபயரான ஒரு ஸ்டண்ட்லாம் வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியாது. அதையும் குறிப்பாக வந்து அவர் ஸ்டண்ட் பண்ணுற இடங்கள்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம ஆக்ஷன் கிங் அவங்களோட அந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு க்ரிப் அழகாக வருது. அண்ட் பார்க்கணும் ஃபயர் நமக்குள்ளே உண்டாகுது அப்படின்னு சொல்லி ஆகணும். செகண்ட் ஹாஃபில் தான் அர்ஜுன் சார் வராங்க. அந்த கோர்ட் சீன்லாம் நடக்குது. அந்த கோர்ட் சீனில் நிறைய விஷயங்கள் வந்து அர்ஜுன் சார் பேசுகிறாரு. குறிப்பாக வந்து பொண்ணுங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கா, பொண்ணுங்க வந்து இந்த டைமில் தான் போகணும், இந்த டைமில் தான் வெளியில் வரணும் இருக்கா அப்படின்னு கேட்குறதுலாம் நல்லா இருக்குது. இந்த மாதிரியான கோர்ட் சீன்லாம் படத்தில் ஒரு 1 hour வச்சிருந்தாலே படம் வந்துட்டு அந்த சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுது. ஃபார் எக்ஸாம்பிள் நேர்கொண்ட பார்வையில் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க வந்து பாதி வந்து கோர்ட்டில் தான் போகும். அது ரொம்ப சுவாரஸ்யத்தை கொடுத்துருக்கும். அதே போல் இந்த படத்துலேயும் அர்ஜுன் சார் வந்து பெண்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி படத்தை பார்க்கும்போது ஃபீல் பண்ண வச்சுது. படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் பெருசாக வந்து நம்ம மனசில் நிற்கலைனாலும் படத்தோட ஒன்றிணைஞ்சு பார்க்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் பண்ண வைக்கிது. குறிப்பாக இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு அருமையான விஷயத்தை தான் வந்துட்டு டைரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்துட்டு பாலியல் வன்புணர்வு, துன்புறுத்தல், இன்னொரு பக்கம் வந்துட்டு கூட்டு பாலியல் அண்ட் பாலியல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கணும், இந்த மாதிரியான தண்டனைகள் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அர்ஜுன் சார் அவங்க மூலமாக வந்துட்டு டைலாக் மூலமாக கொடுத்ததுக்கு வந்து இன்னுமே மக்கக்கிட்ட ரீச் ஆகிருக்கும். இன்னுமே இந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் இன்னும் பெருசாக்கி ஒரு 1 hour கிட்ட கொண்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் பண்ண வைக்கிது.
நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்போட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.